ஸோ அதில் உங்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி வீல் தமிழ் நான் தான் உங்க ஆள் பேசிட்டு இருக்கேன். என்னடா நீங்கள் மைக்லாம் தூக்கிட்டு இவனும் அடுத்த பப்ளிக் ஒப்பீனியன் மணிக்கு கேட்க போகிறானோ அப்படின்லாம் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நான் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு வீடியோ தான். ஸோ எங்களுடைய பெருமை, அதாவது என் ஊர் பார்த்திங்கன்னா ராஜபாளையம். ஸோ இங்கே ஸ்பெஷலாக இருக்கிறது ராஜபாளையம் அப்படின்னு சொன்னாலே ராஜபாளையம் நாய், அதுதான் ஃபேமஸ். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்போ தான் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம ராஜபாளையம் நாய் பண்ணையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அண்ட் அது எப்படி வளர்க்குறது, அதனுடைய ஸ்பெஷாலிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஒரு ஓரளவுக்கு அவுட்டரில் ஸ்ரீ பைரவா டாக் ஃபார்ம்ஸ் தான் வந்திருக்கோம் அண்ட் அதனுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மணி. ஸோ அவர்கிட்ட ராஜபாளையம் நாயெல்லாம் என்ன வளர்க்குறீங்க, அந்த இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் விசாரிக்க போகிறோம். ஸோ என்னோட நீங்கள் வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பைரவா டாக் ஃபார்ம்ஸ்னுடைய நம்மளுடைய ஓனர் மணி தான் இப்போ நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்போம் வாங்க. ஸோ ஓகே ப்ரோ, எத்தனை வருஷமாக இந்த ஃபார்ம் வச்சு நடத்துறீங்க? 2 இயர்ஸாக நடத்துகிறோம் ப்ரோ. 2 இயர்ஸாக நடத்துறீங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு புதுசு தான் இந்த பிஸ்னஸ்? ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, ஏன் ஸ்டார்ட் பண்ணுங்க? நம்மளுக்கு ஃபுல்லாக டாக் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஆமாம். அதனால் வந்து ஃபுல்லாக 2-3 நாய் தான் வீட்டில் வச்சு இப்போ இது பண்ணிக்கணும். நம்ம டாக்கு அதிகமாக எடுத்து எடுத்து இது பண்ணதுனால நம்மளுக்கு பண்ணி வீட்டில் வச்சு பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டங்களாக ஆகிப்போச்சு. அதனால் நம்ம ஃபார்மை ஆரம்பிச்சிடலாம், நம்ம எப்படி இதில் நம்ம இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஏகப்பட்ட இது டாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் டாக் விரும்புகிறாங்க. ஆமாம், அதனால் நம்ம எல்லாமே பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு டாக் ஃபார்ம் ஆரம்பிப்போம்னு சொல்லி 2 இயர்ஸாக நானும் என் ஓன் பிரதர் செல்வம் சொல்லி 2 வருஷம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சூப்பர். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம டாகில் ஆக்சுவலாக வெரைட்டி நமக்கு நாட்டு நாயினா தெரிஞ்சது வந்து ராஜபாளையம், சிப்பிப்பாறை. இதை தவிர்த்து நாட்டு நாய்கள் என்னென்ன இருக்குது? ராஜம், ராஜபாளையம், சிப்பிப்பாறை. ரெண்டாவது வந்து கோமன் ஒரு இனம் இருக்குது. கோம இனம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த இதுவும் பண்ணுறோம் நம்ம. மேக்ஸிமம் வந்து 4 தான், ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, இந்த 4 ப்ரீடு தான் நாட்டு நாய் ப்ரீடு. ஸோ இந்த 4 ப்ரீடில் அந்த இந்த ப்ரீடுக்கும் உள்ள ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ இதுக்கு இது இந்த இது தனித்துவம் அப்படின்றது. ஸோ அது மணிக்கு ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன அப்படின்றத சொல்ல முடியுமா? ராஜபாளையம் எல்லாம் நான் நிறைய பேர் ராஜபாளையம் தான் விரும்புகிறாங்க. ராஜபாளையம் ஏன் விரும்புகிறாங்கன்னா அந்த பியூர் ஒயிட் அழகாக இருக்கும், நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ராஜபாளையம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி, சிப்பிப்பாறை. கன்னியும் சிப்பிப்பாறையும் எடுத்திங்கன்னா வேட்டைக்கு, அது வேட்டைக்குன்னு தான் முத முத ஆரம்பித்து கொண்டு வந்துருக்குது, உள்ளமே வேட்டைக்கு தான். அது வந்து யார் விரும்புகிறாங்கன்னா தோப்பில் உள்ளவங்க, அந்த இதுக்கு கனல் காப்பா மனைக்கு அந்த நாய் தான் நல்லா இது பண்ணுது. இது எல்லாம் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுற மனைக்காக வந்தது தான் கோம்பை. கோம்பை ப்ரீடு வந்து எப்படின்னா வீட்டுக்கும் நம்ம இருக்கும், நம்ம வேட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தோப்புகளுக்கும் நல்லா காவ காக்கிறதுக்கு கோம்பை மிஞ்சின நாய் அந்த நாயும் கிடையாது. இப்போ ராஜபாளையம் நாயினாலே இப்போ வந்துட்டு வீட்டில் கொஞ்சம் மூர்க்கமாக இருக்கும், சில நேரம் வந்து கோவப்பட்டுரும், கடிச்சு வச்சாலும் வச்சிரும் அப்படின்ற மணிக்கு ஒரு பார்வை இருக்குது, அது எப்படி என்ன சார்? அதுக்குரியதை நம்ம செஞ்சிட்டோம்னா அது கோவப்படுறது காரணம் கிடையாது. ஆமாம், அதை நம்ம வளர்க்க ட்ரெயின் பண்ணுறது தான் இருக்குது. ட்ரெயின் பண்ணுறது அதுக்குரிய அதுக்கு என்ன தேவையோ அந்நேரமாக பண்ணிடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது நான்வெஜ்ஜே போடாமல் நம்ம சைவ சாப்பாடே போட்டு வளர்க்கணும். நம்மளால் இருக்க முடியுமா? நம்மளால் இருக்க முடியும். நம்மளே நம்ம நிறையா வெரைட்டிஸ் சாப்பிடுவோம். அது மணிக்கு அதுக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் நான்வெஜ் போடுறது நல்லது. அது நல்லா மஞ்சளில் போட்டு தனியாக வேக வச்சு அதுக்குன்னு கொடுக்கணும், பச்சைக்கறியாக தான் கொடுக்கக்கூடாது. ஆமாம், அதுக்குள்ளது நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை முட்டையோ நான்வெஜ்ஜோ கொடுத்து அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சோம். நிறையா பேர் வந்து சார் ப்ரீட் பண்ணக்கூடாது, நாய் நம்மகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஹீட் ஊசி போடுதாங்க, மெடிசன் போடுறாங்க, மேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அந்த குட்டியாகவே இருக்கும், அப்படிலாம் பண்ணவே கூடாது. அதுக்குன்னு உள்ள சுதந்திரம் இருக்கும், அதை நம்ம பண்ணிட்டோம்னா அதை அதாட்டவே இருந்துக்கணும். நம்ம ட்ரெயின் அப்பில் தான் நம்ம இருக்குது நாய் எல்லாமே. ஸோ ராஜபாளையம் நாயெல்லாம் இப்போ மேக்ஸிமம் எந்த இடத்துலையும் வந்துட்டு நமக்கு வந்து பியூர் ப்ரீட் கிடைக்கிறதே இல்லை, கிராஸ் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி கலப்பணம் அப்படின்றத விற்கிறாங்க. அது ஏன், எதுக்கு அப்படி பண்ணுறாங்க, அதனால் என்ன ஆகிடும் சார்? அது வந்து 1-2 வியாபாரியை பண்ண தான் செய்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது. ராஜபாளையத்தை பொறுத்தளவுக்கு ப்ரீடு நிறையா கிடைக்கிறது சார், நிறையா பேர் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் ராஜபாளையம் விரும்புகிறாங்க, அப்போ அந்த தக்கன நம்ம ப்ரீட் கொடுக்க முடியாது, நிறைய பேர் இதெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் கிராஸ் ப்ரீட் வந்துடுது. எண்ணிக்கை இல்லை அப்படின்றதுனால யார்ட்டுமே அதிகமாக அவ்வளோ அவங்களுக்கு இல்லை. நீங்கள் கிடைக்கிற நேரத்தில் ராஜபாளையம் வந்து கிடைக்காது. ஆமாம், அதை விரும்பி வாங்குறவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டேன், வெயிட் பண்ணி எனக்கு பரவாயில்ல 2 மாதம் யார் சார் இப்போ எல்லாமே ஸ்பீடாக தான் இருக்காங்க, இப்போயே எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும், கொடுத்தா வாங்கிடுவாங்க. 4 குவாலிட்டியே சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து. நாய் வந்து காதை வச்சு சொல்லலாம், கலர்ஸை வச்சு சொல்லலாம். இந்த தரில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், பியூர் ரோஸாக இருக்கணும் சார். ஆமாம், நல்லா ரோஸாக இருக்கணும்,
இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் இருக்கணும். இதெல்லாம் மூக்கில் ரோஸு, தாடை ரோஸு, இந்த தாடெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் இருக்கணும். இதுதான் ஒரிஜினல் பீரியட். ஆமாம். இப்போ வந்துட்டு ஒரு நாய் குட்டி, அதாவது நம்ம ராஜபாளையம் நாய் குட்டி ஒரிஜினலாக விற்றா நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு விற்பீங்க சார்? ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 15 ரூபாக்குள்ளே தான் சார் மேலே விற்கணும். ஃபீமேலு ஒரு 12 ரூபா 13, ஜோடியாக விற்றா பேர் வந்து 28 ரூபா தான். ஆமாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜெர்மன் செப்பட் அந்த நாயை எடுத்தாலே ஒரு குட்டி வந்து 30,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, சரியா? ஏன்னா அது பார்க்க வந்து புதுசு புதுசுன் இருக்குது. வாங்குறதெல்லாம் இப்போ வந்துட்டு ஜெர்மன் செப்படு, லேப்ரடாரு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ரெட்ரீவரு, இந்த மாதிரி நாய்கள் வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஆமாம். இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோன்னே நம்ம தமிழ் மக்கள்லாம் நம்ம நாய் நம்ம நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவேர் ஆகிட்டாங்க. உங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம்ன்ற பீரியட் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரெண்டுத்துக்கு இடையில வந்துட்டு பிஸ்னஸ் எப்படி இருக்குது? ஸோ இப்போ வந்து இதே தான் நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்குமா? இருக்காது இருக்காது. நம்ம ஜல்லிக்கட்டு எல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் இந்த சேல்ஸ். இப்போ நம்ம ப்ரீடு அப்படிங்கிறதே நம்ம வளர்க்கணும், வளர்க்குறதே ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் தான். இது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இப்போ? இத்தனை எத்தனை எத்தனை நாய் வச்சிருக்கீங்க நீங்கள் இதில்? மட்டும் ஒரு 16 நாய் இருக்குது. 16 நாய் இருக்குது. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? காலையில் 2 ஹவர்ஸ், சாயந்தரம் 2 ஹவர்ஸ். அவ்வளோதான். அது வாட்டிக்கு இருந்துக்கிடும். இப்போ நம்ம ராஜபாளையம் நாயை பற்றியே ஸ்பெஷலாக பேசுவோம். ஸோ வந்துட்டு ராஜபாளையம் நாய்க்கு என்ன சாப்பாடு போடணும் நார்மலாக? இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் ராஜபாளையம் நாய்னா இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கிறாங்க, நம்ம ப்ரீட் நாய்னா எல்லா இடத்துலையும் சொல்கிற விஷயம் என்னென்னா அது என்ன போட்டாலும் சாப்பிட்டுக்கோம். உங்களை மணிக்கு கோல்டன் ரிட்ரீவர் மணிக்கு இந்த சாப்பாடு போடணும், இவ்வளோ சாப்பாடு போடணும், இப்படி ஸ்பெஷலாக வாங்கி வாங்கி கொட்டணும்லாம் அதுக்கு அவசியம் இல்லை. சோறு போட்டாலும் சாப்பிடுவோம், எது போட்டாலும் சாப்பிடும் அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லாமல் என்ன கரெக்டாக போடணும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். நம்ம நாயை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து பால் சாதம், முட்டை சாதம் இப்படி போட்டால் நல்லா சாப்பிடும். விரும்பியாதான் நல்லா சாப்பிடக்கூடியது. முடியாதவங்க, வேறு அவங்களால வாங்கி கொடுக்க முடியாதவங்க வந்து நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடே சாப்பிட்டா சாப்பிடும், நல்லா சாப்பிடும். ரசம் சாப்பாடுனாலும் சாப்பிடும், நம்மகிட்ட நாய் உள்ளே இருக்குது, நீங்கள் எது கொடுத்தாலும் சரி நல்லா சாப்பிடும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உடம்புல எந்த நோய் எல்லாமே சேர்த்தோம், நம்ம உடம்புல எப்படி மிளகு சீரகம் எல்லாம் சேர்க்குறோமோ அதே மாதிரி அதுக்குள்ளே எல்லாமே சேர்த்தோம்னா அதுக்கு எந்த எல்லாம் எதிர்ப்பு நல்லாயிருக்கும். எல்லாமே சாப்பிடணும். ஆக்சுவலி ஃபாரின் பீல்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோய்கள் பரவும். அது ஏன் அப்படின்னா இந்த சாப்பாடெலாம் கொடுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பால், பெடிகிரி இந்த லெவல்லே தான் அதை கொண்டு போவாங்க. நம்ம நாட்டு நாயில் வந்து ஏதாச்சும் ஒரு நோய் வராது, புண்ணு வந்தாலும் அதே ஆற்றக்கூடிய தன்மை இருக்கும் அதிட்ட. அதனால தான் நம்ம ஊரில் உள்ள எல்லா கிளைமேட்டையும் நாய் தாங்கும். குளிரும் சரி தாங்கும், வெயிலும் தாங்கும். ஸோ நம்ம இதுக்கும் இப்போ வந்துட்டு கிராஸ்பீட் பண்ணுறாங்களே, அதனால் என்னென்ன வந்துட்டு தீங்கு வரும் நாய்களுக்கும் சரி அந்த இதுக்கும் ப்ரீடுக்கும் சரி என்னென்ன தீங்கு வரும்? ப்ரீட் பண்ணுறதுல வந்து கிராஸ் ப்ரீட் பண்ணல வந்து அவ்வளோ இல்லை, நாய் வந்து ஒரிஜினல் ஆட்டியாக கிடைக்காது கிடைக்காது. ஆமாம் ஆமாம், ரொம்ப மங்கிரும், கட்டையாக விழுந்துடும் நாயை. எதிர்பார்த்த நாய் கிடைக்காது நம்மளுக்கு, அது பண்ணுறது வேஸ்ட் தான். ஆமாம் ஆமாம், அதை வந்து நம்ம வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி அதை பண்ணி டக்கு டக்குன்னு விற்கினதுக்காண்டி அந்த இதை பண்ணுறாங்க. நம்ம மேக்ஸிமம் அப்படி யார்ட்டையும் பண்ணது கிடையாது. நம்ம வெயிட் பண்ணி வாங்குறதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா இருக்கட்டும், அவ்வளோதான். நமக்கு என்னால் பொறுத்தவரைக்கும் அவ்வளோ. இப்போது எத்தனை குட்டி கையில் இருக்குதா? இப்போ ராஜபாளையம் குட்டி ரெடியாக இருக்குதா? இப்போ எத்தனை குட்டி இருக்குது? இல்லை, இப்போ ராஜபாளையம் குட்டி வந்து இப்போ வந்து மழை சீசன் நம்ம ஏரியாவில், அதனால் வந்து டக்குன்னு நோய் வர்றதுக்கு இப்போ குட்டியில் வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். டகா டகா நோய் ஸ்டாக் எதுவுமே வைக்க மாட்டோம், வெளியிலேருந்து தான் இது பண்ணுவோம். நம்மகிட்ட மேட் பண்ணிட்டு போனவங்ககிட்ட வந்து அது அப்படியே வாங்கி அப்படியே மாத்துறது தான். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம நாயை டேரெக்டாக சேல் பண்ணுற விஷயத்தினால நமக்கு வந்துட்டு நல்லா வியாபாரம் நடக்கும். அடுத்த இன்னொரு விஷயம் இந்த நம்ம நாய் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா மேட்டிங் அப்படின்றது வந்துட்டு நிறையா நடக்கும். ஸோ வந்துட்டு இந்த நாய் கூட தான் மேட் பண்ணும் அப்படின்னு எதாவது இருக்கா? ஆமாம் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் ராஜபாளையத்தோடு மேட் பண்ணுறது. சிப்பிப்பாறை வந்து சிப்பிப்பாறையிலே மேட் பண்ணவோட கண்ணியில் மேட் பண்ணலாம். அதில் 2-3 குட்டி கிடைக்கும் நம்ம தனியாக. ஆமாம், சேல்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சிப்பிப்பாறையே பார்த்தீங்கன்னா அந்த புள்ள கலர் தான் கிடைக்கும். அதில் கண்ணியில் மேட் பண்ணோம்னா கண்ணி கலரும் கிடைக்கும், புள்ள கலர் கிடைக்கும். ரெண்டு பேத்துக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் யாருக்கெல்லாம் சரி விரும்புகிறவங்க ஒவ்வொருத்தங்க கண்ணி தான் வேணுமாங்க, ஒவ்வொருத்தங்க புள்ள தான் வேணுமாங்க. அதனால் வந்து நம்ம மேட் பண்ணும்போது மாற்றி அதில் மேட் பண்ணலாம். ஆனால் ஆக்சுவலி வந்து சிப்பிப்பாறைங்கிறது ஒரே இனம் தான், ரெண்டு இனம் கிடையாது. சிப்பிப்பாறை வந்து புள்ள கலர், கண்ணி கலர், கலர் தான் வேறு. அதை கண்ணி நாய், புள்ள நாயின்னு சிப்பிப்பாறைன்னு பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்துட்டு உங்களோட ஜெர்மன் செப்பர்ட் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வெளிநாட்டு நாயும் வேணும் அப்படின்னு கேட்டால் உங்களால் வாங்கி தர முடியுமா சார்? வாங்கி தர முடியும், அதை முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, வாங்கி தரலாம். அது வந்து நம்ம சொல்லி தான் நம்ம வச்சுருக்கிறது இல்லை, அது வாங்கி தான் தரணும். இத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு நாய் வந்து உடம்பு சரியில்லாமையோ ஏதோ ஒரு நோயினாலோ இறந்துருக்கா? மித்தபடி புண்ணு வர்றதெல்லாம் நம்மளே மெயின் பண்ணி காப்பாற்றிக்கலாம். நம்மகிட்டலாம் ஒரு நாயெல்லாம் கால் ஒடிஞ்சிச்சு, நம்ம லோக்கல் ஆஸ்பத்திரியில் முடிய முடியாட்டாங்க. அது புண்ணு இருக்கனால ஆற்ற முடியாது, மாவு கட்டு போட முடியாதுனாங்க. ஆனால் இந்த ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் பாருங்கள், நம்ம சொந்த முயற்சினால் மாமா ஒரு ஆள் இருக்கார், அவர் ஃபுல்லாமே நாட்டு வைத்தியம், நாட்டு வைத்தியனால அந்த கால் ஓடி இப்போ ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
ஃபாரின் ப்ரீடு தான் கொஞ்சம் கஷ்டம், நம்ம ப்ரீடை எப்படினாலும் பழக்க வச்சலாம். ஒரு ராஜபாளையம் நாய் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகும், இந்த இது இவ்வளோ, இந்த சாப்பாடு இவ்வளோ, மருத்துவம் அது மணிக்கு ஒரு எஸ்டிமேட்டடாக எவ்வளோ ஆகும் அப்படின்றத சொல்லுங்கள். சார் இப்போ இப்போ ராஜபாளையம் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 6 லிட்டர் சாயந்தரம் 6 லிட்டர் பால், அவ்வளோ 1 லிட்டர் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் கணக்கு பண்ணிக்குவோம். அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 40 ரூபா மணிக்கு வச்சிங்கன்னா மாதத்துக்கு 1200 ரூபா அந்த பால் கணக்கு, 1200 3-4 ரூபா வரையா செலவாங்க சார், 4 ரூபா மெடிசன் வரலாம். இது ஒரு நாய் வளர்ச்சி வளர்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3-4 ரூபா அவ்வளோதான் ரொம்பலாம் செலவு வர. ஸோ கிராஸ் ப்ரீட்லாம் பண்ணுவீங்களா? இல்லை சார் பண்ணல கேட்குறாங்க. நான் தான் அது பண்ணலாம், பண்ண பேர் கிட்ட வாங்கிட்டு போயிட்டு காது கேட்காதுமாங்க, நாய் கட்டையாக இருக்குமாங்க, அதனால் அது பண்ணுறது வாங்கி கொடுத்துட்டு அதில் என்ன மிஞ்சி போனால் 500-1000 ரூபா கிடைக்கும் சார். வாங்கி கொடுத்து நம்ம இது பண்ணோம்னா 500-1000 கிடைக்கும். அந்த பேர் எதுக்கு இஷ்யூஸாக நம்மளாட்டே இருந்துட்டு போயிடலாம். ஸோ குழந்தைகளோட எப்படின்னா இருக்கும் நம்ம நாய்கள்லாம் சார்? குழந்தைகளோட அன்பாக இருக்கும் சார், எல்லா நாயுமே எந்த நாயுமே வந்து ஃபாரின் ப்ரீடு வந்தால் அன்பாக இருக்கும்னு கிடையாது, இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாம், நம்மகிட்ட இருக்க நாயெல்லாம் வந்து பிள்ளைகளை வந்து ஒன்றுமே செய்யாது, அதான் பிடிச்சி தாடை பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் சரி அதாட்ட கூட வரும், நம்ம கூடயே வந்து விளாடும், பிள்ளைகளோட நல்லா விளாடும். ஆனால் நம்ம நம்மளை வளர்க்குறவங்கள தொட்டால் கோவப்படும், அவ்வளோ கோவப்படும். நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அடிக்காமல் விடாது, அவுத்துருந்துச்சுன்னா கடிச்சிருந்தான் விடும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் நாய்க்கிட்ட அவ்வளோ வந்துட்டு ஒரு பாசமும் இருக்குது, அதே நேரத்தில் மூர்க்கமும் இருக்குது, அதை யார்கிட்ட காட்டணுங்கிறது அதுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு நாய்கள் தேவைன்னா நம்மளுடைய ஸ்ரீ பைரவா டாக் ஃபார்ம்ஸில் வந்து வாங்கிக்கலாம், 100% ப்யூர் ப்ரீட் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ இது இவருடைய கான்டாக்ட் அண்ட் அது போக வந்துட்டு நம்மளுடைய இடம் லொக்கேஷன் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். ஸோ எந்த நாய் வாங்கினாலும் நீங்கள் இவரை கான்டாக்ட் பண்ணலாம், இவர் ஹெல்ப் பண்ணுவார். முக்கியமாக ராஜபாளையம் நாய் வந்து ஒரிஜினல் ப்ரீடு, இது இருக்கிறதே ஒரிஜினல் தான். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ப்ரீடு 100% ப்யூரான ராஜபாளையம் நாய் வந்து நம்ம இடத்துல கிடைக்கும். அண்ட் அது போக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ராகுல் வித் கேமராமேன் ஸ்ரீதர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஸ் ராகுல் ஃப்ரம் திபிஎல் தமிழன். டாடா பை, சி யூ, டேக் கேர்.